அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி. தாயாம் திருஅவை புனித வென்செஸ்லாஸ் என்பவரை நினைவுகூர நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. மத்தேயுவின் செய்தி 19ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம் இவ்வாறாக சொல்கின்றது: நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர் என்று. தொடர்ந்து இன்றைய புனிதரான வென்செஸ்லாஸின் வாழ்க்கை வரலாற்றினை நாம் கேட்டறிவோம். வென்செஸ்லாஸ் பொஹிமியா நாட்டு அரசராகிய பிராண்டிஸ்லாஸ் என்பவருக்கும் அவருடைய மனைவி டிராகோமிரா என்பவருக்கும் 909ஆம் ஆண்டு தலைமகனாக பிறந்தார். வென்செஸ்லாஸின் தந்தை கிறிஸ்தவ மதத்தை தழுவி வந்தார். ஆனால் அவருடைய தாயாரோ வேற்று மதத்தை தழுவி வந்தார். அதனால் அவர் கிறிஸ்தவர் என்ற பெயரை கேட்டாலே கடும் சீற்றம் கொண்டு வந்தார். இதற்கு மத்தியில் வென்செஸ்லாஸின் தாய் வழி பாட்டியும் கிறிஸ்தவ விசுவாசத்தில் சிறந்து விளங்கியவளுமான லுட்மில்லா வென்செஸ்லாஸுக்கு கிறிஸ்தவ பக்தி நெறியை சிறப்பான முறையில் ஊட்டி வளர்த்து வந்தார். இப்படி நாட்கள் சென்று கொண்டிருக்க வென்செஸ்லாஸின் தந்தை திடீரென இறந்து போனார். அவர் இறந்த ஒரு சில நாட்களிலேயே அவருடைய பாட்டி மர்மமான முறையில் கொல்லப்பட்டார். இதனால் வென்செஸ்லாஸின் தாயார் அரசியாக பொறுப்பேற்று நாட்டை ஆள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் மீது கடுமையான வெறுப்போடு இருந்த டிராகோமிரா இதுதான் நல்ல வாய்ப்பு என நினைத்து கொண்டு கிறிஸ்தவர்களை ஒடுக்கவும் பலவாறு சித்திரவதை செய்யவும் தொடங்கினார். எனவே கிறிஸ்தவர்கள் கொதித்தெழுந்து அரசிக்கு எதிராக கொதித்தெழுந்து வென்செஸ்லாஸ் தான் எங்களை அரசராக ஆள வேண்டுமே ஒழிய டிராகோமிரா அல்ல என்று போராட்டம் நடத்தினார்கள். இதனால் வென்செஸ்லாஸ் தன்னுடைய 18ஆவது வயதில் அரசராக மாறினார். அரசராக மாறிய பிறகே வென்செஸ்லாஸ் மக்களுக்கு பொற்கால ஆட்சியை வழங்கினார். ஏழை எளியவர் தங்களுடைய வாழ்வில் உயர பாடுபட்டார். அநாதைகள் கைவிடப்பட்டோர் போன்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தார். சமயத்தில் கைம்பெண்களின் வீட்டுக்கு அடுப்பெரிய விறகுகளை கால்நடையாக தூக்கி கொண்டு போய் வைத்தார். இது மட்டுமல்லாமல் வென்செஸ்லாஸ் ஆலய காரியங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தார். நாட்டு வராமல் திருப்பலியில் கலந்து கொண்டு வந்தார். வென்செஸ்லாஸ் அரசராக இருந்த சமயத்தில் திரு அவைக்கு அதிகமான நிதி உதவிகள் கொடுக்கப்பட்டன. நிறைய ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட்டன. இதனால் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் மட்டுமல்லாமல் எல்லாருக்கும் மத்தியிலும் வென்செஸ்லாஸுக்கு நல்ல மதிப்பு உண்டானது. இது அவருடைய சகோதரருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. எனவே அவர் தக்க சமயம் பார்த்து வென்செஸ்லாஸை வீழ்த்த நினைத்தார். 929ஆம் ஆண்டு புனிதர்களான கோஸ்மாஸ் மற்றும் தமியான் இவர்களுடைய விழா நாளின் போது வென்செஸ்லாஸின் சகோதரர் பொலோஸ்லாஸ் அவரிடம், சகோதரா வா, நாம் இருவரும் ஆலயத்திற்கு போவோம் என்றான். வென்செஸ்லாஸும் அவரோடு ஆலயத்திற்கு செல்ல வழியிலேயே பொலோஸ்லாஸ் வென்செஸ்லாஸின் மீது பாய்ந்து கத்தியால் குத்தி கொன்று போட்டான். இதனால் வென்செஸ்லாஸ் அந்த இடத்திலேயே துடிதுடிக்க இறந்து போனார். வென்செஸ்லாஸ் தான் இறப்பதற்கு முன்பாக தன் சகோதரனை மனதார மன்னித்துவிட்டு இறந்து போனார். தூய வென்செஸ்லாஸின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கும் போது அவர் எளியவர் மற்றும் வறியவர் வாழ் கொண்டிருந்த அன்பும் இரக்கமும் நம்முடைய நினைவுக்கு வருகின்றது. தூய வென்செஸ்லாஸை போன்றே நாம் எளியவரிடமும் வறியவரிடமும் அன்பும் இரக்கமும் கொண்டு வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நாம் எளியவரையும் வறியவரையும் கண்டும் காணாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இத்தகைய நிலை மாற வேண்டும். ஓர் ஊரின் ஆற்றங்கரையோரமாயிருந்த ஓர் ஆலமரத்தடியில் துறவி ஒருவர் இருந்தார். அவரது செயல்கள் வார்த்தைகள் யாவுமே ஞானம் நிறைந்தவையாயிருந்தன. ஆனால் அவரிடம் ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அது என்ன கெட்ட பழக்கம் என்றால் திருடுவது. திருடுகின்ற அவர் மாட்டிக்கொள்வார். அதனால் சிறை செல்வார். சிறையிலிருந்து திரும்பி வருவார். மீண்டுமாக திருடுவார், மாட்டிக்கொள்வார்.
இப்படியே அவர் திருடுவதும் மாட்டிக்கொள்வதும் வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் அவரிடத்தில் வந்த ஒருவர், மகா மாமகான், நீங்கள் இப்படி சின்ன சின்ன திருட்டு வேலைகள் செய்கிறீர்களே, திருடும் போது மாட்டிக்கொள்வேன் என்ற பயம் உங்களுக்கு இல்லையா? ஏன் அப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த துறவி, சிறிது சிறிதாய் திருடுகின்ற நான் காரணமில்லாமல் திருடுவதில்லை. திருடுகின்ற என்னை காவல்துறையினர் பிடித்து சிறையில் அடைக்கின்றனர். அப்போது நான் அங்கே இருப்பவர்களை நல்வழிப்படுத்தி வெளியே அனுப்புகிறேன். இதனை நான் ஒவ்வொரு முறையும் செய்கின்றேன் என்று சொன்ன அவர் தொடர்ந்து அவரிடம், வெளியே இருப்பவர்களை விட உள்ளே இருப்பவர்களுக்கு என்னுடைய உதவி அதிகமாக தேவைப்படுகிறது. அதனால்தான் நான் சிறு சிறு திருட்டு வேலைகளில் ஈடுபடுகின்றேன் என்றார். சிறையில் இருக்கின்ற கைதிகளை நல்வழிப்படுத்துவதற்கு அந்த துறவி உள்ளன்போடு மேற்கொள்கின்ற முயற்சிகள் பாராட்டத்தக்கது. நாம் நம்மோடு வாழ்கின்ற எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் நம்மாலான உதவிகளை செய்வது சிறப்பானது. ஆகவே புனித வென்செல்லாஸின் வாழ்க்கை வரலாற்றை கேட்டறிந்த நாம் அவரை போன்று ஏழை எளியவர் வறியவர் பால் அன்பும் இரக்கமும் கொண்டு வாழ்வோம். அதன் வழியாக இயேசுவுக்கு சான்று பகர்ந்து வாழ்வோம். இந்த நல்ல நாளில் புனித வென்செல்லாஸின் நாமம் தாங்கிய நல்ல உள்ளங்களுக்கு நாம விழா நல் வாழ்த்துக்களை அருள்வாக்கு குழுமத்தின் சார்பாக தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்த புனிதரின் வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து தந்த பாளையங்கோட்டை மறை மாவட்ட குரு மறை திரு மரிய அந்தோனிராஜ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.